கத்தோடைய பிரசனம் சத்திரம். இன்றைக்கு மாய் தேவனுடைய ஆஸ்வத்திய சகரியா புத்தகத்திலிருந்து நம்ம பார்ப்போம். சகரியா 4:7 தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், சிறுவாபெலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இங்கே சிறுபாபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பலத்தினாலுக்கு முதல் வசந்தை பார்க்கும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலே நாவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார், சிறுபாபேலுக்கு முன்பதாக பர்வதமே நீ எம்மாத்திரம். சிறுபாபேல் என்று சொல்லும் பொழுது வெறும் சிறுபாபேலுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது. பெரிய பர்வதத்தை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ கர்த்தாவே எனக்கு ஒரு பெரிய மலை வந்து நிற்குது, பெருசா ஒரு காரியம், பெரிய ப்ராப்ளம் வந்து நிற்குது. ஆனா நான் எப்போதும் சொல்லுது உண்டு, உன்னுடைய பெரிய ப்ராப்ளம் பார்த்து, உன்னுடைய பெரிய மலையை பார்த்து என்ன சொல்லு, எனக்கு பெரிய தேவன் உண்டு சொல்லு. தேவனத்தில் போய் எனக்கு பெரிய மலை நிற்குதுன்னு சொல்லாத. ஏனென்றால் சிறுபாபைகளுக்கு முன்பதாக அந்த பர்வதம் என்ன பண்ணுமா, தரை மட்டமாக்கப்படும். ஹலலூயா. உனக்கு எதிராக என்ன மலை இருக்கிறது, அது தலை மட்டமாகப்படும். ஒருவேளை கடன் வாங்கிவிட்டு, அல்லது பிசினஸில் தோல்வி அடைந்து விட்டு, வேலையிலே இருந்து விட்டு, அல்லது வியாதியிலே, அல்லது பிரச்சனையிலே, குடும்ப பிரச்சனையிலே, அல்லது பிள்ளைகளுக்கு திருமணமாக பிரச்சனையா, என்ன பிரச்சனை, என்ன உனக்கு மழை எதிராக நிற்கிறது, இந்த மழைகளை தரை மட்டமாக்குகிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் யாரை கொண்டு செய்கிறார், சிறுபாபேலுக்கு முன்பதாக ஏமாத்திரம் என்று சொல்லி, சிறுபாபேலுக்கு முன்பதாக, உனக்கு முன்பதாக என்ன பர்வதம் நிற்கிறது, அது தலைமட்டமாக்குவார். ஹலலுயா. அவன் என்னத்தை கொண்டு வருவான், தலைக்கல்லை கொண்டு வருவான். எது தலைக்கல், கிறிஸ்துவே தலைக்கல், அந்த கிறிஸ்துவை கொண்டு வருவான். ஹலலுயா. நம்ம எதற்காக வைத்திருக்கிறார், இரண்டு நோக்கங்கள் உண்டு. உனக்கு முன்பதாக மலைகள், குன்றுகள் உன்னை தடை பண்ணுகிறது, ஒன்றும் நிற்க முடியாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாதாக, கிருபை உண்டாதாக என்று சொல்வார்கள். ஆகையாலே உன்னுடைய வேலை என்ன, தலைக்கல்லை கொண்டு வருவது, கிறிஸ்துவை கொண்டு வருவது. எங்கே போனாலும் கிறிஸ்துவை, உன்னுடைய ஆஃபீஸில், உன்னுடைய வேலையில், உன்னுடைய பிசினஸில், எங்கே போனாலும் நீ கிறிஸ்துவை கொண்டு வரும்போது உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த மலைகள் உடைந்து போகும், தலைமட்டமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெருபாபேலே கவலைப்படாதே, உனக்கு விரோதமாக பிரச்சனைகள், பாடுகள் இருக்கலாம், எல்லாம் தரைமட்டமாக்கப்படும். இன்றைக்கு சர்வல் இரண்டு கொண்ட சமத்தில் வருகிறோம், பிள்ளைகளுக்கு ஆட்சி பிக்கிறோம்ப்பா தேவரீர். அவளுக்கு விரோதமாக மலைகள், வியாதிகள், ஒருவேளை இந்த கொரோனா கூட, அல்லது பாடுகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், புருஷனை மனைவியை இழந்த பிரச்சனைகள், தனிமையாக இருக்கிற பிரச்சனைகள், பல வேதனைகள் இருக்கலாம். ஆனால் தேவரீர், பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு இறங்குவீராக, அவளை பலப்படுத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலே நாவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் முன்னு முந்தின வார்த்தையிலே தேவரீர், அவளுக்கு முன்பதாக இருக்கிற இந்த குன்றுகள், மலைகள் எல்லாம் தகர்ந்து போடவட்டும். அவள் கிறிஸ்துவை, அந்த பாறையை, அந்த கல்லை கொண்டு வருவர்கள் அவளாக இருக்கிற அப்படின்னா அவளை ஆசுரத்து மேன்மைப்படுத்தும். இங்கே கருத்தில் கொடுக்கிறோம், நீர் நாள் முழுவதும் காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.